அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. நம்ம லாஸ்ட் காணொலியில் என்ன பார்த்தோம், டேஞ்சன் கல்வாமீட்டர்னா என்னென்னு சார் என்ன செஞ்ச பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அதை பயன்படுத்தி என்ன செய்ய போகிறோம், ஒரு கரண்ட்டை சப்போஸ் நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா எப்படி மெஷர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன செஞ்சிடும், என்ன செய்ய போகிறோம், ஒரு சின்ன ப்ராப்ளம் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள், ஏ காயில் ஆஃப் ஏ டேஞ்சன் கல்வாமீட்டர் ஆஃப் டயாமீட்டர், இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும், 0.24 மீட்டர், அப்போ ரேடியஸ் வந்து 0.12 மீட்டர், ஹாஸ் 100 டர்ன்ஸ், ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 100. இஃப் தி ஹரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் இட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 25 × 10⁻⁶ டெஸ்லா, ரைட். அப்போ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 25 × 10⁻⁶. தென் கால்குலேட் தி கரண்ட் விச் கிவ்ஸ் ஏ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு, அப்போ என்ன கரண்ட் போச்சு, இதுதான் அதனோட பேசிக் ரூல் உங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களா. இது பூமியுடைய மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இது அந்த காயில நீங்கள் அனுப்பிச்ச கரண்ட்னால் உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இது ரிசல்டன்ட் இண்டக்ஷன், இந்த ஆங்கிள் என்னது தீட்டா, ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி டிவைட் பை பிஹெச். ஸோ இதுலேருந்து என்ன செஞ்சிடலாம், பேசிக் ஈக்குவேஷன் பி இஸ் ஈக்குவல் டு பிஹெச் டேன் தீட்டா நீங்கள் எழுதிக்கலாம். ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அர்த்தமில்லாத மனப்பாடத்தை குறைக்கிறதுக்காக. பல நேரத்தில் நம்ம லைஃப் ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, தேவையில்லாமல் மனப்பாடம் பண்ணுறோம். ஆனால் இப்படி எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, ரைட். இந்த பிக்கான வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அஃப்கோர்ஸ் இதை இந்த டெரிவேஷன் நம்ம ஒன்றும் படிக்கலை, ஒரு இன்னும் 2-3 சாப்டர் கழித்து இதை படிப்போம். பி இஸ் ஈக்குவல் மியூ நாட் என்ஐ டிவைட் பை 2R, இதே நம்ம படிச்சிருவோம். இதே சிம்பிளாக டிரைவ் பண்ணிடலாம், இஸ் ஈக்குவல் டு பிஎஸ் டேன் தீட்டா. அப்போ இதில் வந்து ஐ எழுதிடலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு 2R பிஎஸ் டேன் தீட்டா டிவைட் பை மியூ நாட் என். இனி வேல்யூ வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வேல்யூமே பிளக்இன் பண்ணுறது, 2 2 போடுங்க, ஆர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 0.24 கொடுத்துருக்காங்க, ஸோ 0.12 போட்டிருக்காங்க. பிஹெச் கொடுத்துருக்காங்க, கொடுத்த வேல்யூ என்ன செஞ்சுருங்க, பிளக்இன் பண்ணிடுங்க. டென் தீட்டா 60 டிகிரி, 60 டிகிரினா எவ்வளவு, √3 போட்டுக்கோங்க. மியூநாட் 4π × 10⁻⁷, நம்பர் ஆஃப் டேன்ஸ் 100 பிளக்இன் பண்ணிடுங்க. ஸோ இனி இதை சால்வ் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம், எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 0.083 ஆம்பியர், அதாவது 83 மில்லி ஆம்பியர். பிள்ளைங்க ஆனால் செக் பண்ணிக்கோங்க, இந்த ஆன்சர் தான் வருதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம் இல்லைங்களா, சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.